ஹாய் மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, கொரியால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சவுத் கொரியால ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை பத்தி சொல்ற படம் தான் ஹோப். இந்த படத்தோட ஒன்லைனரை பார்க்காம ஸ்ட்ரைட்டா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க, அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு போன்ல யார்ட்டையோ இதோ அவ்வளவுதான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயே கிளம்பி போறா. ஹீரோயினும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த நாய் கறி இருக்குதுல அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பெருசா அந்த நாய்கறி எல்லாம் பிடிக்காது, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடுறாங்களே அப்படின்னு இவளும் சாப்பிடுறா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்த பில் அமௌண்ட்டையும் நம்ம ஹீரோயினை கட்ட சொல்லிடுறாங்க. சரி, 100-200 சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தம் 5000 ரூபாய்க்கு இவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளவு காசு இப்ப இவ கையில இல்ல. அதுல நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த பில் அமௌண்ட்டை கட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபேக்டரியோட மேனேஜர் மைக்ல லஞ்ச் டைம் வந்துருச்சு, சோ போய் எல்லாரும் சாப்பிட்டு வந்து வேலையை பாருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. இந்த மேனேஜர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி ஹீரோ ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ, அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இன்னைக்கு ஃபேக்டரியில வந்து சிக்கன் சாப்பாடு போல ரெண்டு பேர் உட்காந்து நல்லா ஒரு புடி பிடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினோட பொண்ணை காட்டுறாங்க. இவா பேர் ஹோப். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை தான். இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் கப்பிள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 3 ஆம்பளை பசங்க. எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ் எல்லாம் படிக்கிறாங்க. பட் அந்த 3 பசங்களும் ஹோப் கூட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க. எங்க போனாலும் இவளை கூட்டிட்டு போக மாட்டாங்க. வீடியோ கேம் லாண்டா கூட இவளை அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சு அதை ஹீரோயின் வந்து நடத்திட்டு வராங்க. ரெண்டு பேரும் வேலை வேலை அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் குறியா இருக்காங்க. இவங்க பொண்ணோட படிப்பை பத்தி எந்த வித கேர் எடுத்துக்கிறது கிடையாது. அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வேற நல்ல மழை பெய்யுது. சரி, கீழே கடைக்கு போயிட்டு கொடை எடுக்கிறதுக்காக ஹீரோ போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது. இவனோ ஒருத்தர் இவங்க கடையில இருந்து எதோ திருடிட்டான் போல. இவனு வெளியே போய் பார்த்தா அங்க ஒரு சரக்கு பாட்டில் கிடக்குது. இவனும் பெருசாக அதை கண்டுக்காம வேலைக்கு கிளம்பி போயிடுறான். கோப்பும் கொடை எடுத்துக்கிட்டு அந்த கொட்டுற மலைக்குள்ள தனியா ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடியே ஹீரோயின் போயிட்டு, சாரிமா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, சரி வா நானே உன ஸ்கூல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல வேணாம் நானே தனியா போய்க்குவேன் அப்படின்னு சொல்றா. சரி போறதான் போற, நீ அந்த மெயின் ரோடு வழியாவே போ, குறுக்கு சந்தை வழியா போயிடாத சரியா அப்படின்னு சொல்ல, ஹோப்பும் அந்த மெயின் ரோடு வழியா தான் நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி இவா போய்கிட்டு இருக்கும்போது யாரோ அவளை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. இவளுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டோட பசங்க 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தனியா பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு ஆள் இவளுக்கு முன்னாடி வந்து நின்னு, பாப்பா ரொம்ப மழை பெய்யுது, உன் கொடை என் கூட ஷேர் பண்ணிக்கிறியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம் அப்படின்னு கேட்க, இவளுக்கு லைட்டா பயம் வருது. சுத்தி முத்தி பாக்குற அங்க ஆள் நடமாட்டமே இல்ல. இவனும் பேசிக்கிட்டே ஹோப் கிட்ட வர அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணு வச்சிருந்த கொடையை காட்டுறாங்க, கிழிஞ்சு போய் தரையில கிடக்குது. அதுக்கு பக்கத்துல அந்த கண்டெய்னர் மாதிரி ஒரு பிளேஸ காட்டுறாங்க, ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்குது. அந்த இடத்துக்குள்ள காட்டினா அந்த குட்டி பொண்ணு அந்த ஆளு கொடூரமா கற்பழிச்சு விட்டுட்டு போயிருக்கான். உடம்பு ஃபுல்லாவே ரத்தத்தோட பாவம் அந்த குட்டி பொண்ணு கீழே கிடக்குறா. அந்த நிலைமையில கூட இவள்கிட்ட இருந்த போனை எடுத்து அதுல 911 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின காட்டுறாங்க, இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த சைடு இவளோட ஃப்ரெண்டு தான் பேசுறா, இங்க ஸ்கூல் கிட்ட ஒரு குட்டி பொண்ணை யாரோ கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்களா, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்குது அந்த பொண்ணை தூக்கிட்டு போக, இங்க ரொம்பவே பரபரப்பா இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வந்து போன்ல பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த குழந்தை ஹோப் தான் அப்படிங்கிறது தெரியல, யாரோ ஒரு குழந்தை அப்படின்னு நினைச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு விஷயமா உங்கள்ட்ட நான் பேசணும், கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட, என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் இவங்களோட குழந்தையை பார்த்தா உடம்பு ஃபுல்லாவே பயங்கரமான காயம், மூஞ்சிலாம் செதஞ்சு போய் இருக்கும், அந்த அளவுக்கு அந்த ஆள் சீரழிச்சு வச்சிருக்கான். இதை பார்த்து ரெண்டு பேர் துடிக்கிறாங்க, அழுறாங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு நர்ஸ் அங்க வந்து டாக்டர் வந்து பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. யாராவது உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட, நம்ம ஹீரோ தான் உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா ஹோப்பை சுத்தி ஏகப்பட்ட டாக்டர்ஸ் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட வந்து, உங்க பொண்ணோட ஆசன குழாய் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது, இனிமேல் இயற்கையா அது வழியா அவளால மோஷன் போக முடியாது, நாங்க அதை அடைச்சு தச்சிருவோம், அதுக்கு பதிலா வயித்துல ஒரு ஓட்டை போட்டு ஒரு பேக் மாதிரி மாட்டி விட்டுருவோம், அது வழியா தான் அவளால மோஷன் போக முடியும், அதையும் அப்பப்ப கிளீன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறான். டாக்டர்ஸும் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ மட்டும் உள்ள போய் அவர் பொண்ணை பாக்குறாரு. குழந்தைய பார்த்து கூட இவரால் ஒழுங்கா பேச முடியல, ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. நேரம் அங்கிருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என் பொண்ணை யார் நாசம் பண்ணது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு இவன் கேட்க, போலீஸும் சார் நாங்க அங்கிருந்து கை ரேகை முடியலாம் வச்சு டெஸ்ட் பண்ணதுல ஒருத்த மேல எங்களுக்கு சந்தேகம் வருது, அவன் போட்டோ வந்து எங்கள்கிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாம அவனோட குரூப் போட்டோவும் எங்கள்கிட்ட இருக்குது, உங்க பொண்ணு இந்த ரெண்டு போட்டோவும் பார்த்து கரெக்டான ஆளை கையை காட்டிட்டானா நாங்க அவனை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு போலீஸ் இந்த மாதிரி கேட்டாங்க, நம்ம பொண்ணு அந்த ஆளை அடையாளம் மட்டும் காட்டிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்பதான் நம்ம பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதியா இருக்கா, மறுபடியும் அவளுக்கு அந்த கொடூரத்தை ஞாபகப்படுத்த போறீங்களா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி போலீஸ் வராங்க. உங்க நிலைமை வந்து எனக்கு நல்லாவே புரியுது, இந்த மாதிரி கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலர் லேடி இருக்காங்க, நான் இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நாளைக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு ஹோப்புக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை அவ வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. அடுத்த நாள் அந்த கவுன்சிலர் லேடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹோப்பை பாக்குறாங்க. உன்னால வாய் திறந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்க, முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு தலையாட்டுது. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்ல அப்படின்னா தலையாட்டு, ஓகே அன்னைக்கு உன்ன ஒருத்தன் தப்பா நடத்தினால அவனை உன்னால கை காட்ட முடியும்
முடியுமா அப்படின்னு கேட்க இவளும் முடியும் அப்படின்னு தலையாடுறா. இவங்களும் ஒவ்வொரு போட்டோவை எடுத்துக்காட்ட கரெக்டா அந்த ஆளை கை காட்டுறா. தனி போட்டோல மட்டும் இல்லாம குரூப் போட்டோலையும் கரெக்டா கையை காட்டிடுறா. போலீஸ் வந்தா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவன் எங்க இருக்கான் அப்படின்னு ட்ராக் பண்ணி ஒரு வழியா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருது. இங்க நம்ம ஹீரோ கால் வருது, இந்த மாதிரி நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதுமே கோபமா இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா எப்படியோ நியூஸ் லீக் ஆகி அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பிரஸ் மீடியா வந்து நிக்குது. இவன் அங்க வரதை பார்த்ததுமே, சார் அது உங்க குழந்தை தானா, நீங்க தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு இவனை சுத்தி சுத்தி நின்று போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ டிவில நம்ம பொண்ணோட ஃபேஸ் வந்தா மானமே போயிடும் அப்படின்னு இவன் பயந்துகிட்டு இருக்க, அந்த லேடி போலீஸ் தான் இவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மீடியா காரங்களுக்கு தான் சின்னதாக தான் கிடைச்சாலே போதுமே, அந்த பொண்ணுக்கு எந்த ஊரு அவ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நியூஸ்ல போட்டுறாங்க. இந்த நியூஸ் டிவில பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து கதறி கதறி அழுறா. அவரோட ஹஸ்பண்ட் அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் ஹீரோ கால் பண்ணி டே அது உன்னோட பொண்ணு தானா, சரி நீ எதுவும் கவலைப்படாத, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிறைய டிவி சேனல்ஸ் வந்து நிக்குது. அந்த குட்டி பொண்ணோட போட்டோ வந்து உங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை, எப்படியாவது போட்டோ கிடைச்சிடாத அப்படின்னு அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தான் பொண்ணோட போட்டோ வெளியே தெரிஞ்சு அவளோட லைஃபே பாதிக்கப்படும் அப்படின்னு நார்மல் வார்டில் இருந்து இவங்க தனி ரூமுக்கு கொண்டு போறாங்க. இவங்க கொண்டு போறதா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கெஞ்சிரா, பிளீஸ் என் பொண்ணை விட்டுருங்க, அவளை போட்டோ எடுத்து நியூஸ்ல போட்டுறாதீங்க அப்படின்னு இவ கெஞ்ச. இன்னொரு சைடு வந்து நம்ம ஹீரோ அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு அங்க இருந்து டாப் ஃப்ளோருக்கு ஓடுறாரு. இவங்க ஓடுன அந்த பதட்டத்துல பாவம் அந்த குழந்தைக்கு மோஷனே வந்துருது, வயிற்று வழியா போயிட்டு இருக்குது. வழியில அந்த குட்டி பொண்ணு கதறா, அப்பா எதுக்கு என்ன எல்லாரும் துரத்திட்டு வராங்க அப்படின்னு கேட்க, இவனும் ஒண்ணு இல்ல நீ எது கவலைப்படாத அப்படின்னு அந்த மோஷன் போன இடத்த துடைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட தொட கால் ஃபுல்லாவே மோஷனா தான் இருக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு இருமான தொடச்சு விடுறேன் அப்படின்னு பொண்ணோட ட்ரெஸ் லைட்டா கலட்டி அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணும் என்ன விட்டுரு என்ன விட்டுரு பிளீஸ் என்னது பண்ணிடாது அப்படின்னு கதறா. ஒரு செகண்ட் ஹீரோக்கே கஷ்டமா இருக்குது, ஒருவேளை நம்ம பொண்ணு நம்மளே அந்த கொடுன நாய் மாதிரி நினைச்சாலும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். உடனே டாக்டர் சொல்ல வந்து இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வெளியே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பதட்டத்துக்கு இடையில ஹீரோயின் வேற மயக்கம் போட்டு விழுந்துறா. என்னடா ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கே தெரியாது. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல, நான் நல்ல தகப்பனா இருக்க மாட்டேன்னு நீ நினைச்சியா, இது நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே வருத்தம். சரி நம்ம பொண்ணை பார்க்க போனா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவ துணியை வச்சு முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவரோட அப்பாவை நேரம் பார்க்கறது கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்க இருந்து வெளியே போயிடுறான். அடுத்த நாள் இந்த கேஸ் விஷயமா நான் கொஞ்சம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கோர்ட் கிளம்பி போயிடுறான். ஹீரோயினு அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். சோ இவளோட ஃப்ரெண்ட் இருப்பாங்களே அவங்க தான் சாப்பாடுலாம் எடுத்து வந்து ஹீரோயினா பாத்துக்கிறாங்க. இங்க கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஆள் கை காட்டின வீடியோ அப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுத்து வச்சிருப்பாங்களே அது எல்லாத்தையும் கோர்ட்ல காட்டி இவனுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவன்ட்ட விசாரிச்சா, சார் நான் ஒரு குடிகாரன், அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்தேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவனுக்கு ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி கேஷுவலா பேசுறான். இதை பார்த்து கடுப்பான ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவர் கால இருந்த செருப்பை தூக்கி அவன் மேல ஏறிய போலீஸ் வந்து அவரை வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைய நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து அவளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு 3 பேருக்கு பொம்மை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அந்த குழந்தைய குஷிப்படுத்த உள்ள அனுப்புறாங்க. இந்த பொம்மையெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்நேரம் ஹீரோ கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்ப அந்த 3 பொம்மையில ஒரு பொம்மை விட்டு வெளியே வந்து ரொம்ப புழுக்கமா இருக்குது அப்படின்னு தொப்பியை கலட்டினா வேற யாரு இல்ல நம்ம ஹீரோயின் தான். அடுத்து ஒரு பொம்மை வருது, அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரி. 3வது பொம்மை யார் அப்படின்னா அது அந்த லேடி போலீஸ். 3 பேர் குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்காங்க. இந்த பொம்மை காஸ்டியூம்ல வாடகைக்கு தான் எடுத்திருப்பாங்க. சோ ஹீரோ வந்து அவங்கள்ட்ட வாடகையெல்லாம் கொடுத்துட்டு, சார் ஒரு வாரத்துக்கு மட்டும் காஸ்டியூம் வாடகைக்குன்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற அளவுக்கு ஹீரோட்ட காசு இல்ல. அப்போ அந்த மாதிரி பழைய ஒரு காஸ்டியூம் இருக்குது, நாங்க அதை பெருசா யூஸ் பண்றது இல்ல, நீங்க அதை ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த காஸ்டியூமை கொடுக்குறாங்க. இவன் அதை போட்டுக்கிட்டு குழந்தை முன்னாடி போக அந்த பொண்ணு அந்த பொம்மையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. அந்த பழைய நினைப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரா. அந்த கவுன்சிலர் லேடி தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி இந்த குட்டி பொண்ணை சரி பண்றாங்க. இங்க அந்த ஃப்ரெண்டோட பசங்க இருப்பாங்களே அதுல ஒரு பையன் நம்ம ஹோப்போட வீடை தாண்டி நடந்து போகும்போது உள்ள அவ இருக்காளா அப்படின்னு எட்டி பாக்குறான். அவ இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி டோர்ல ஒட்டி வச்சுட்டு போறான். இங்க அந்த கவுன்சிலர் வந்து ஹோப் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்க, இவ்வளவு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த ஆள் என்ன பயங்கரமா அடிச்சாரு, எனக்கு ரொம்ப வலிச்சது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதை கேட்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மெடிக்கல் செலவு வந்து ஏகப்பட்டதாயிருது, அவங்களால சமாளிக்கவே முடியல. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்றாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது, ஹோப் ஓரளவுக்கு நல்லாவே தெரியிட்டா. அங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது அந்த கொடுமை நடந்த இடத்த தாண்டி வரும்போது அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து அதை பார்த்ததுமே மூச்சு திணறல வருது, சரியா மூச்சு விட முடியல. டக்குன்னு காரை நிறுத்தி அவளை வெளியே கூட்டிட்டு வந்ததுமே வாந்தி எடுக்கிறா. இவளோட அம்மாவும் ஒண்ணும் இல்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடையை பார்த்தா இவ குணமாகி வரும் அப்படின்னு சொல்லி இவ கூட படிக்கிற பசங்க எல்லாருமே அந்த கடையோட வாசல்ல ஏகப்பட்ட போட்டோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறா. இந்த அப்பா காரை அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவளோட ஃப்ரெண்டோட பையன் அங்க வரா. ஏன்னா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்ல அங்கிள் சும்மா தான் வந்தேன், அன்னைக்கு உங்க பொண்ணிய பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்தா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவளை கூட்டிட்டு போயிருந்தா அவளுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுறான். ஹீரோ போயிட்டு ஒண்ணு இல்லடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. அடுத்த நாள் சரி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு ஹோப் வந்து கிளம்பிட்டு இருக்கா. அவ அம்மா தான் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வயித்து போகுது, அந்த மோஷன் போறதுக்காக ஒரு கவர் மாதிரி வச்சிருப்பாங்களே அதுல இருந்து கிரிச்சு கிரிச்சு சவுண்ட் வருதுமா, யாராவது பார்த்து கேட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இதை ஹீரோ நோட் பண்றாரு. ஸ்கூலுக்கு இவளோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த ஃப்ரெண்டோட பசங்க 3 பேர் வராங்க.
கரெக்டா அந்த கொடூரம் நடந்த இடத்துக்கிட்ட போகும்போது இவளுக்கு பயம் வந்து அங்கேயே நின்னுறா. அப்போ திடீர்னு பின்னாடி ஏதாவது சவுண்ட் கேக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளோட அப்பா தான் அந்த பொம்மை டிரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட அதை பார்த்ததுமே இவளுக்கு செம ஹாப்பி, பயத்தெல்லாம் தாண்டி தைரியமா ஸ்கூலுக்கு போறா. நடக்கும்போது அந்த மோஷன் பேக்ல இருந்து கிரிச்சு கிரிச்சு சவுண்ட் வருதுன்னு சொல்லியிருப்பாள. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா பண்றான், ஒரு சின்ன ஹேண்ட் பேக் மாதிரி எடுத்து அதை ஃபுல்லாவே சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு பொண்ணு கிட்ட வச்சிடறான். அடுத்த நாள் அந்த குட்டி பேக்கையும் மாட்டிக்கிட்ட ஸ்கூலுக்கு போறா. இங்க ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாதி வேலையில அங்கிருந்து குடு குடுன்னு ஓடுறான். எங்கடா போறான் அப்படின்னு பார்த்தா இவன் அந்த பொம்மை டிரெஸ் போட்டுக்கிட்டு தான் குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காக டெய்லி ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இவ ஸ்கூல் முடிச்சு நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி அந்த ஃப்ரெண்டோட பசங்க இவளுக்கு பாதுகாப்பா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேக்ல கிரிச்சு கிரிச்சு சவுண்ட் வரதை பார்த்துட்டு என்ன அது சவுண்ட் அப்படின்னு இவங்க கேட்க, அதுவா அது என் பேக்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறா. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பின்னாடி அந்த அப்பாக்காரரும் பொம்மை வேஷம் போட்டு வர்றாரு. அப்போ இவ டக்குன்னு அந்த பொம்மையை பார்த்து, நீங்க என் அப்பா தானே, நான் உங்களை விட்டு விலகுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு யார் உள்ள இருக்கா அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனுக்கு இந்த காஸ்டியூம் போட்டதுனால உள்ள வேர்த்தல வடியும்ல, இவனோட பொண்ணு தான் கையை வச்சு அப்பாவோட வேர்வை எல்லாத்தையும் தொடச்சு விடுறா. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருப்பாரு. இந்த மாதிரி உங்க பொண்ணை நாசம் பண்ணவே நான் போதையில தான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கான். கேஸ் இப்படியே போச்சுன்னா அவனுக்கு ஒரு 6-7 வருஷம் தான் தண்டனை கிடைக்கும். உங்க பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு கை காட்டினா அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கும், 15 வருஷம் அவன் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. உங்க பொண்ணை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி எதுக்கு அந்த மோசம் பண்ணவன்ட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஜெயிலுக்கு வந்து இவனை பார்த்து பேசுறான். எதுக்குடா என் பொண்ணு அப்படி சீரழிச்சு அப்படின்னு கேட்டா, சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஃபுல்லாவே போதையில இருந்தேன் தெரியாம நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப அப்ராணி மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோ கடுப்பாய் கோவத்துல பேச, இவ்வளவு நேரம் அப்ராணி மாதிரி பேசினவன் இப்ப ஒழுங்கா என்ன வெளியே விட்டுரு, இல்லைன்னா எப்படி ஒரு 10-15 வருஷம் நான் வெளியே வந்துருவேன், வந்து மறுபடியும் உன் பொண்ணு மேல கை வைப்பேன் அப்படின்னு இவன் சொல்றதை கேட்டு ஹீரோக்கு பயங்கரமான கோவம். சேரை எடுத்து அந்த குறுக்க இருக்கிற கண்ணாடியை போட்டு அட்டி அடி நடிக்கிறான். வீட்டுக்கு போயிட்டான் ஒய்ஃப் கிட்ட, அவன் சரியில்லை, அவனை வெளியே விட்டா எல்லாருக்கும் தான் பிரச்சனை, சப்போஸ் கோர்ட்ல அவனுக்கு குறைஞ்சபட்சம் தண்டனை மட்டும் கொடுத்தாங்கன்னா நான் அவனை அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதை அவன் பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் நடக்குது. இந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்னு ஃபுல்லா ஸ்கிரீன் எல்லாம் போட்டு அதுக்குள்ள அவளை உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு கரெக்டா கை காட்டிடுறா. அப்ப எதிர்த்து வக்கீல் வந்து ஹோப் கிட்ட வந்து அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது உனக்கு எந்த சரக்கு வாழ அடிச்சது அப்படின்னு கேட்க, இவ்வளவு ஆமா அப்படின்னு சொல்றா. ரொம்ப ஹெவியா அடிச்சது அப்படின்னு கேட்க, சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும், ஆமா பயங்கரமான வாட அடிச்சது அப்படின்னு சொல்றா. உடனே எதிர்த்து வக்கீல் வந்து பாருங்க என் கட்சிக்காரர் போதையில இருந்திருக்காரு, அவரே அறியாம தான் நடந்திருக்கு, சோ குறைஞ்சபட்ச தண்டனை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஜட்ஜும் ரெண்டு தரப்பு வாதங்களை கேட்டுட்டு தீர்ப்பு சொல்ல ரெடி ஆயிடுறாரு. என்னதான் தப்பு நடந்தாலும் இவன் அன்னைக்கு பயங்கரமான போதையில இருந்திருக்கான், இவனையே அறியாம தான் நடந்திருக்கு, அதனால இவனுக்கு 15 வருஷம் இல்ல ஒரு 9 வருஷம் தண்டனை கொடுக்கல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துறாரு. இதை கேட்டு ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் எந்திரிச்சு என்னையா தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு ஜட்ஜே பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாரு. ஹீரோக்கோ பயங்கரமான கோவம், ஆல்ரெடி அவனுக்கு கம்மியான தண்டனை கொடுத்தா அவன் அடிச்சே கொண்டுருவேன்னு சொல்லியிருப்பான். உடனே அங்க பக்கத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவன் தலையில அடிக்க போக கரெக்டா நேரம் அவனோட பொண்ணு வந்து இவனை தடுத்து, வேண்டாம்ப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு காலில் விழுந்து கதறா. தான் அப்பா ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு தான் இப்படி பண்ணியிருக்கா. இவ அழுகிறத பார்த்தாங்க இருந்து எல்லாருக்குமே கஷ்டமாயிருது. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அது ஆண் குழந்தை. அந்த குழந்தைய பாக்குறதுக்காக ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட ஃபேமிலின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியே எல்லாரும் கஷ்டத்தெல்லாம் மறந்து ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறத காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு? இது வெறும் படம் மட்டும் இல்ல, கொரியால உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஓகே கைஸ், அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.